ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்வின் மாம் தமிழ். இன்றைக்கி நைட்லேருந்து அப்படியே விலாக் எடுக்க நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நான் வந்து பாப்பாவெல்லாம் ஆட்டி தூங்க வச்சாச்சு. என்ன சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாலையும் கொய்யாப்பழம் தான் இன்றைக்கி என்னோட நைட்டு டின்னர். ஸோ சாப்பிட்டு தூங்கி காலைல எழுந்திரிச்சாச்சு. இப்போ வந்து எக் ரைஸ் என் பையனுக்கு பரட்டிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். பன்னீர் டிக்கா மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. ஸோ சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இங்கே வந்து தோசை மாவு தீரப்போகுது. ஸோ இப்போ தோசை ஊற்றி எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துடலாம். ஸோ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு அடுப்பில். ஒரு அடுப்பில் பையனுக்கு சாதம் வச்சுருந்தேன் குக்கரில். அப்படியே அது வந்து வெரைட்டி ரைஸ் மாதிரி, எக் ரைஸ் மாதிரி இது அப்படியே கிண்டிட்டு ஒரு அடுப்பில் வந்து அப்படியே நான் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன் பன்னீரை. ஸோ அவ்வளோதான், டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே வந்து ஹால்லாம் இப்போ க்ளீன் பண்ணிட்டேன். அந்த பாயில் வந்து காஞ்ச துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் இப்போ மடித்து எடுத்து வைக்கணும். ஸோ ஹால் நீட் ஆயாச்சு. இப்போ அப்படியே நம்ம கிச்சன் உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். ஸோ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஒர்க் இருக்குதுங்க. இன்னும் வந்து கவுண்டர் டாப் எல்லாம் க்ளீன் பண்ணணும், அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா பையனுக்கு காலையில் கொஞ்சமாக குக்கரில் ரைஸ் வச்சு அவருக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்துட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து மதியானத்துக்கு சாப்பாடு செய்யலை. ஸோ சாப்பாடு செய்யணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா கொஞ்சம் தான் இருந்துச்சு அரிசி மாவு. ஸோ அரிசி மாவு தோசை பையனை கூட்டிகிட்டு பாப்பாக்கு எடுத்து உள்ளே வச்சுருக்கேங்க. ஏன்னா டக்குனு அவங்க அழுதாங்க வச்சாங்க அப்படின்னா, பசிக்குது அப்படின்னா டக்குன்னு தோசை சுட்டு கொடுத்துடலாம். அதனால் எங்களுக்கு வந்து கோதுமை தோசை சுட்டுட்ருக்கேன். இங்கே வந்து குழம்பு செஞ்சு வச்சாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி வச்சுருக்கேன், ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பாலை மூடி வச்சுக்கலாம். காலைல ட்ரிங்க்லாம் குடித்தாச்சு. பாத்திரம் கடக்க எல்லாம் விளக்கி எடுத்து வைக்கணும். எல்லா பொருளும் எடுத்துல வச்சுருவோம் மோத. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் தண்ணி இருக்குது. ஸோ தண்ணியை வந்து உலை கொதிக்க வச்சுட்டு நல்லா உலை கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம சோறை வடித்து வச்சிடலாம். ஸோ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாதம், அதுக்கப்புறம் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு குழம்பு. என்னென்னா கறி போட்டு பண்ணுவோம், கறி குழம்பே தான். பட் கறி இல்லாமல் வெறும் உருளைக்கிழங்கு போட்டு அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் என்னைக்காச்சும் வந்து இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க, இல்லை நிறைய பேர் வந்து சில நல்ல நாள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் நம்ம வதக்கி விட்டு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு தேங்காய் சோம்பு கசகசா அரைச்சி ஊற்றி உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கறி குழம்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பார்சல் மீஷோலேருந்து வந்திருக்கு. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மீஷோ பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு சுடிதார் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பார்சல் தான் இது. ஸோ ஓப்பன் பண்ணி வாங்க எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த சேனல் பார்த்து வாங்கினேன்னா ட்வின்ஸ் வெஜ் கிச்சன் ஒரு சேனல் நான் ரெகுலராக பார்ப்பேன். அதில் வந்து சரண்யா வியா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லாவண்யா சரண்யான்னு ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ட்வின்ஸு. ஸோ எனக்கு ட்வின்ஸ் பாப்பா பிறந்ததுலேருந்து அவங்க சேனல் ரொம்ப நான் விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ ஏன்னா பாப்பா வளர்ந்து அவங்கள மாதிரி தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நான் ரொம்ப ரசித்து பார்ப்பேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் விரித்து உங்களுக்கு வீடியோ இருக்கலாட்டியும் ரெண்டு பேரும் ஏறி நல்லா அதில் வந்து டான்ஸ் ஆடிட்டாங்க. இன்னும் நான் துணியை மடிக்காமல் தான் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ மத்தியானம் ஆயிடுச்சு, வேலைலாம் நடந்துகிட்டே தான் இருக்குது. அடுத்தடுத்த வேலை ஓடிட்டே தான் இருக்கே தவிர ஒன்று துணியை நான் வந்து மடித்த பாடு இல்லை. ஸோ இது தான் நான் வாங்கின டாப்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப நாள் அந்த பாந்தினியில் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் வந்து ஒயிட்டோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். எல்லோ, ஆரஞ்ச் இந்த மாதிரி லைட் கலர்ஸோட பேண்ட் அண்ட் ஷால் நம்ம வியர் பண்ணி இந்த சாரி இந்த டாப்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். செம்மையாக இருக்கும். இது சிங்கிளாக பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இந்த உள்ளே இந்த கிளாத்தோடு வச்சு பார்த்தோன்னா டிரான்ஸ்பரண்ட் இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ சூப்பரான ஒரு டாப்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா பெரிய டாப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நல்லா எனக்கு லூஸாகவே இருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கை வந்து பொதுவாகவே டைட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெரிய சைஸாகவே வாங்கிடுறது, நல்லா லூஸாக இருந்தால் நம்ம பிடிச்சி தச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஷால் வியர் பண்ணிக்கலாம். ஒயிட் பேண்ட் இல்லைனா எல்லோ பேண்ட், எல்லோ ஷால், ஆரஞ்சு பேண்ட், ஆரஞ்ச் ஷால், பிங்க் பேண்ட், பிங்க் ஷால் எல்லாமே இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா பெருசாக வருது உங்களுக்கு. ஸோ ரொம்ப அழகான ஒரு டாப்ஸ் வந்து நான் மீஷோவில் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். ஸோ இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க சேனலில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து நான் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீட்டில் இருந்து பாப்பா தூங்குற நேரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுவோம், கஸ்டமர்ஸ் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களோட அட்ரஸ்க்கு நம்ம கொரியர் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம் வீட்டிலேருந்து. ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன பிஸ்னஸ், சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம். ஸோ நீங்களும் ஹோம் மேக்கராக இருக்கீங்க அப்படின்னா ஏதோ சரி, இப்போ நான் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் ஏதாச்சும் பண்ணலாம். ஸோ இது வந்து இப்போ தாங்க ஒரு குட்டி ஸ்டார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசோ, இது வந்து பிரிண்டட் ப்ராசோ. அந்த பிரிண்டட் டிசைன் பாருங்கள், ஃப்ளாரல் டிசைன் சாரீஃபில் அங்கங்கே வரும். இதெல்லாமே நியூ அரைவல்ஸ் இந்த தீபாவளிக்கு. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், பிடிச்சிருந்தால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க கலக்கல் கலெக்ஷன் ரெண்டு சேனல்லையுமே இந்த சாரீ கலெக்ஷனோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
ஸோ ரொம்ப இதை வந்து ஃபுல்லாக காட்டி உங்களை போர் அடிக்க விரும்பலைங்க. ஸோ ஜஸ்ட் இந்த சாரீ கலெக்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் தான் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் சைடு பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டர் வந்துடுது, அந்த பார்டருக்கு மேட்சாக பாடுற மாதிரி முந்தானையும் ப்ளவுஸும் ப்ளூலே கொடுத்துட்டாங்க. சாரீ ஃபுல்லாக பிங்கில் கொடுத்துருக்காங்க, பேக்ரவுண்ட் சாலிடாக வந்துடுது, அங்கங்கே ஃப்ளாரல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பேட்டர்ன் இதே டிசைன் தாங்க. இதில் வந்து டோட்டலாக 5 கலர்ஸ் இருக்குது, அந்த கலர் காம்பினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு மாறிட்டே இருக்கும். செக்கியில் ஒரு பிளாக் கிளாத் விரித்து மேலே வந்து உங்களுக்கு சாரீ கலெக்ஷன் வச்சு இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி நான் வீடியோ எடுத்து சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே கிளிப்பிங் தான் உங்களுக்கு வந்து இந்த சேனலில் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப பெருசாலாம் உங்களுக்கு போகாது, இதுதாங்க முந்தானே. ஸோ அவ்வளோதான் சாரீ கலெக்ஷன். பெரிய வீடியோ உங்களுக்கு இதில் ஆட் பண்ணல, குட்டி வீடியோ மட்டும்தான் அதில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அவைலபிள் கலர்ஸ் பாருங்கள், ப்ளூ அண்ட் பிளாக் காம்பினேஷனில் ஒரு சாரீ, அதுக்கப்புறம் வந்து அழகான சாண்டில் வித் வயலட் காம்பினேஷன், அதுக்கப்புறம் கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன். எனக்கு இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருக்குங்க. சேல் ஆகலைன்னா நம்மளே இந்த சாரீ வச்சுக்கோன்னு தோணுச்சு, அந்தளவு ரொம்ப அழகாக இருந்துச்சு. கிரே அண்ட் ரெட் காம்பினேஷன் லைட் அண்ட் டார்க் கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு சாரீ. இன்னும் ஒரு சாரீ இருக்குது, க்ரீன் அண்ட் க்ரீன் காம்பினேஷன், அதுக்கப்புறமா கீழே ஒன்று விரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அது. ஸோ டோட்டலாக 5 கலர் தான் அவைலபிள் இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதாக இருக்குது பாருங்கள், இதான் க்ரீன் அண்ட் க்ரீன், லைட் க்ரீன் பேக்ரவுண்டில் டார்க் க்ரீன் பார்டரோட ரொம்ப அழகான இந்த சாரீ. ஸோ டோட்டலாக இந்த 5 கலர் அவைலபிளாக இருக்குது, கீழே ஒரு சாரீ விரிச்சிருக்கோங்க. ஸோ அதோட சேர்த்து டோட்டலாக 5 சாரீ கலர்ஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோ எடுத்து இதை அப்லோட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் வாங்க. ஸோ ஆர்டர்ஸ்லாம் இது வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி ஆர்டர்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே தனியாக வந்து ஒரு பிக் ஷாப்பர் பேக்கில் போட்டு வச்சுருந்தேன் சோல்ட் அவுட் ஆனதெல்லாம். இதெல்லாம் வந்து நான் கவர் வாங்கிட்டு வந்து இப்போ தான் வந்து எல்லாத்தையுமே வந்து நான் பேக் பண்ண போகிறேன். பேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரூம் கதவை பூட்டிட்டேன் பாருங்க, ஏன்னா ஸ்டாக் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த செட்டு ஃபுல்லாமே ஸ்டாக் இருந்துச்சு, பிள்ளைங்க வந்து இழுத்துட்ருவாங்க, நான் பூட்டிட்டு தான் இங்கே ஒர்க் பண்ணுவேன். ஸோ வெளியே ஹஸ்பண்ட் இருக்காங்க, பார்த்துக்குவாங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பாய்.